வெல்கம் பேக் வியூவர்ஸ். இப்போ நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம எப்படி செக் பண்ணுறோம், எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண இடத்துல வந்து அந்த இடத்துல தான் பர்டிகுலராக லீக்கேஜ் வர மாதிரி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஒரு பிளாஸ்டிக் ஜக்கில் கால் ஜக் அளவு தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் ஷாம்பு போட்டுட்டு நல்லா கலக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல நுரை வள அளவு கலக்கணும். அந்த நுரையை எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலேட்டர் மேலே, அதாவது வந்து நல்லா சுற்றிலையும் ரெகுலேட்டர் மேலே வந்து நல்லா அப்ளை பண்ணிருங்க. அப்போ தான் நம்ம ஆன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து லீக்கேஜ் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எந்த அளவுக்கு சொல்லி அப்ளை பண்ணுறோம்னு சொல்லிட்டு நல்லா ரெகுலேட்டர் முங்குற அளவு வந்து நுரையை போட்டு நல்லா அப்பிடுங்க. அப்போ தான் வந்து சைடில் மைல்டாக லீக்கேஜ் இருந்தால் கூட உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ரெகுலேட்டர் கிட்ட லீக்கேஜ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து ஆன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பர்டிகுலராக அந்த இடத்துல ஆன் ஆகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் வேறு எதனாச்சும் டவுட் இருந்துச்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே போல் வந்து ரெகுலேட்டர் வந்து எப்பயுமே டெய்லி வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணக்கூடாது. டெய்லி ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஊருக்கு எங்கேனாச்சும் போனீங்கன்னா அப்போ வரதுக்கு நீங்கள் லேட் ஆச்சுன்னு சொன்னால் அந்த டைம் மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலேட்டர் சேஞ்ச் பண்ணால் போதும்